والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளி வாயிலில் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், பள்ளி வாயிலுக்கென ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது, அது சம்பந்தமாக சில விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம் என்று விரும்புகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாராவது வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிட்டால் என்னை தவிர்ந்து கொள்ளுங்கள், எங்களது பள்ளி வாயிலையும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கொஞ்சம் விலகிறீங்க என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸுடைய வாசகம் என்னென்னா, ஒரு பச்சை வெங்காயம் நாங்கள் சாப்பிடும் பொழுது, பச்சை ஒரு வெள்ளப்பூடை சாப்பிடும் பொழுது ஒரு வாடை ஏற்படும். அதை நாங்கள் துர்நாற்றம் என்று சொல்ல முடியாது, நாற்றம் என்றும் சொல்ல முடியாது, ஆனால் வாயில் ஒரு வாடை ஏற்படும். அதை நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். பள்ளிக்கு வரும்பொழுது உங்களுடைய வாய் சுத்தமாக இருக்க வேண்டும், அது ஒரு வெங்காயத்துடைய வாடையாக இருந்தாலும் தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் நாம் இன்று பள்ளி வாயிலுக்கு வரும்பொழுது எப்படி வருகின்றோம் என்பதை நாங்கள் பார்க்கணும். சிலருடைய குடல் வாடகை இருக்கும், அவங்களோட குடலிருந்து வாடகை வரும், சிலருக்கு வாயிலிருந்து வாடகை வரும், அது அவங்களுக்கு விளங்காது, ஆனால் பக்கத்தில் இருக்கிறார்களுக்கு அது விளங்கும். அப்போ நாம் பொதுவாக பள்ளி வாயிலுக்கு வரும்பொழுது மிஸ்வாக் செய்யக்கூடிய அந்த சூழலை நாங்கள் உருவாக்கிக்கொள்ளணும். ஒது செய்யும் பொழுது பல்லு தீட்டணும், வாயை சுத்தப்படுத்தணும். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறோம், ஒது செய்யும்போது பரதான விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு போகிறது, மேலதிகமான எதுவும் செய்கிறதில்லை. இப்போ வாய் சுத்தம் செல்வது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, மூன்று முறை வாயை கொப்பளிப்பது, இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அடுத்தது, பள்ளி வாயில்களில் மலக்குமார்கள் இருப்பார்கள், அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வை அமல் செஞ்சு கொண்டே இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தினால் பெரிய பாவமாக போயிடும். இன்னல் மலாயிக்கா ததஅஸ்ஸா மிம்மா யதஅஸ்ஸா மின் ஹுன்னாஸ், மனிதர்கள் எதை எதையெல்லாம் கொண்டு நோவினை அடைவார்களோ அதை கொண்டு மலக்குகளும் அடைவார்கள். எப்படி ஒரு வாடகை, ஒரு வாசம், ஒரு துர்நாற்றத்தை நமக்கு பிடிக்காதோ அதே போன்று மலக்குகளுக்கும் பிடிக்காது. இப்போ நாங்கள் மனிதர்களாக இருந்து கொண்டு மலக்குகளுக்கு நோவினை செஞ்சவங்களே ஆயிடுவோம். அப்போ அதனால் பள்ளி வாயிலுக்கு வாரத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது. சில பேர் சாக்ஸ் போட்டு வருவாங்க, அந்த சாக்ஸில் வாடை அடிக்கும். சில பேர் ஷூ போட்டிருப்பாங்க, அந்த ஷூவில் வாடை அடிக்கும். பள்ளி வாசலுக்கு வரும்போது அப்படி இருக்கக்கூடாது. இப்போ இந்த நாட்டில் ஆக குறைஞ்ச அத்தர் மூன்று ஆளுக்கு கிடைக்குது, அப்படி தானே, பத்து ரூபாய்க்கு மூணு வைக்குது. ஏன் நாங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கூட ஒரு அத்தரை வாங்கி வச்சுட்டு பள்ளிக்கு போகும்போது பூசிட்டு போகணும், நறுமணத்தோடு போகணும். அல்லாஹ் தஆலா பள்ளிக்கு போகும்போது ஜீனான்னு சொல்லலாம், ஜீனா அழகோடு போகுங்கள். அப்புறம் என்னது, சுத்தம் தூய்மையாக போகணும். சில பேர் சட்டையை மாற்ற மாட்டாங்க, மூணு நாளைக்கு ஒரு சட்டை போடுவோம், அப்போ வேர்க்கும், வேலை செய்கிறோம், வாடகை வரும். மனுஷன் ஒரு தபையத்தது. இப்போ மனுஷன் வந்து ஒரு பத்து நாள் குளிக்காமல் இருக்கேல்மா, பல்லு திட்டாமல் இருக்கேல்மா, மூக்கு சிந்தாமல் இருக்கேல்மா, ஒரு பத்து நாள் குளிக்காத பக்கத்தில் போவேலுமா, முடியாது. அப்போ அதனால தான் சில இமாம்கள் சில கிதாபுகள் எழுதும்போது முதலாவதே கிதாபு தஹாராண்டு போட்டிருக்காங்க, முதலாவது தஹாரா சுத்தம், சுத்தத்துக்கு போகிறது மற்ற எல்லாம். சில கிதாபுகளை பார்க்கும்போது கிதாபு தஹாரா சுத்தம், முதல் அதை படிச்சுட்டு தான் அடுத்துக்கு வா. பள்ளிக்குள்ளே வரும்போது உது சுத்தம். அப்போ இப்படி நம்மளை மார்க்கத்தில் பெருந்தொடக்கு சிறுதொடக்கு நிறைய இருக்குது. அப்போ தானே பள்ளி வாசலுக்கு வரும்பொழுது நாங்கள் இதை பேணணும். உதாரணமாக கோச்சு கொள்ளக்கூட சிகரெட் அடிக்கிறாக்க. இப்போ இந்த ரமலான் மாதம் நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு அதை விடுறது. நம்மளை பிள்ளைய என்ன செய்வாங்கண்டா, நோன்பு துறக்க பாஞ்சு போய் அங்கே அடிச்சுட்டு தான் திருப்பி தொலைவார். இங்கேருந்து நோன்பு துறக்க வேண்டியது, அடுத்த கால் வைக்கிறத வெளியே போகணும், ரெண்டு ஊது ஊதிட்டு தான் உள்ளே வர வேண்டியது. இது நல்ல சந்தர்ப்பம் நம்ம ரமதானோட இதை விட்டு தொலைகிறதுக்கு. சிகரெட் என்பது ஹராம், புகைத்தல் என்பது ஹராம், அது எந்த சந்தேகம் கிடையாது. யு ஹர்ரிம் அலைஹிம் அல் ஹபாயிஸ், எதெல்லாம் உங்களுக்கு இடையூறு கொடுக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு ஹராம். எந்த ஒரு அறிஞராவது ஒரு டாக்டராவது சிகரெட் உங்களுக்கு நன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி திருப்பி நம்ம குடிக்கிறோம்.
கேட்டால் நாங்கள் டிரைவர் கண் முழிக்கணும். இப்படி தானே எத்தனை பேர் சிகரெட் குடிக்காம ஓடுறான், நமக்கு மட்டும்தானே அந்த அதை அடித்தா ஓடலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு துருநாற்று. இந்த சிகரெட் அடிக்கிறாக்கள் அடிச்சுட்டிக்கும் போது வாடகை வராது, சிகரெட் வாடகை வரும். அதை நிப்பாட்டினாங்கன்னா அவங்களோட வாயிலிருந்து வாடை இருக்குது, அல்லாஹ் அக்பர், யாரும் பொறுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்களோட மனைவி மக்கள் நிலைமையை பாருங்கள், எத்தனை குடும்பங்கள் இதை விட்டு பிரிஞ்சிருக்குது. அப்போ இந்த ரமதானில் யாரெல்லாம் இந்த புகைத்தல் பாவிக்கிறீங்களோ இதை முழுமையாக நிப்பாட்டுங்க, இதோட தொலைஞ்சி போகட்டும். நல்ல சந்தர்ப்பம், 15 மணித்தியாலம் 16 மணித்தியாலம் நம்ம அப்படியே அடிக்காமல் இருக்கும் பொழுது அப்படியே இருந்துடலாம். ஒரு 2 நாளே கஷ்டமாக இருக்கும், 3 நாளே கஷ்டமாக இருக்கும், பொறுத்துக்கிறலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பள்ளி வாயலுக்கு வரும் பொழுது சுத்தத்தை நாங்கள் பேணணும். அதே போன்று பாருங்கள், தொழும்போதும் சில பேர் ஹராம் செய்கிறார்கள். தொழும்போதும் ஹராம், என்ன ஹராம், கரண்டிக்காலுக்கு ஆடை அணியிறோம், குறைஞ்ச பட்சம் தொழுகிற நேரத்தில் கொஞ்சம் ஒசத்து விடுவோம், ஒரு சிறிதளவேனும் நாங்கள் தாடி வச்சிருக்கணும். இப்போ தாடி வைக்கிறது கடமை, சுண்ணத்தல்லது, கடமை. யூதர்களுக்கு மாறுசது கடமை. அப்போ தொழும்போது நம்ம தாடி இல்லாமல் தொழும் பொழுது ஹராமாக நாங்கள் தொழுகிறோம். கரண்டிக்காலுக்கு கீழே ஆடை அணிஞ்சிட்டோம், தாடியில் அப்போ ரெண்டு ஹராம் நம்மளை இருக்கும்போது தொழுதுகிட்டு இருக்கிறோம், தொழும்போது நமக்கு ஹராமா? அப்போ இதில் நாங்கள் மாற்றங்களை செய்ய வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ பள்ளி வாசலுக்கு வந்தோம்னா பள்ளிக்கு வரும்போது ஒரு ஹுஷூகுல் வரணும், சத்தத்தை குறைக்கணும், சுத்தமாக இருக்கணும், வாசனையோடு வரணும், தூய்மையான ஆடை அணிஞ்சிருக்கணும். இவைகெல்லாம் நபியல் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் காட்டு. பள்ளிகளுக்கு வரும்பொழுது அச்சம் ஏற்படும். நம்மளோட பள்ளி மட்டுமல்ல, எந்த பள்ளி வாசலுக்கு போனாலும் நமக்கு அச்சம் ஏற்படணும், ஆசை ஏற்படணும், முன்சப்புக்கு போய் உட்காரணும்னு சொல்லி மலக்கருடைய துவாவுக்கும் நாங்கள் உள்ளவர்கள் ஆக்கணும். இப்போ நாங்கள் பள்ளிக்கு வந்துட்டோம் என்றால் மலக்கள் நமக்கு துவா செய்வாங்க, அவங்க நமக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட துருவாடை இருக்குது, நம்மளோட ஆடையில் வாசம் இருக்குது, நம்ம ஒரு அழுக்கோடு வந்திருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் தொல்லை கொடுக்குறோம். இதில் நாங்கள் பேணப்பட வேண்டும், பள்ளி வாசலில் பேணப்படும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் மலக்குகள் இருப்பார்கள், மூமிங்கள் இருப்பார்கள். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மூமினுக்கு நோவினை செய்கிறானோ அவன் எனக்கு நோவினை செய்தவன். மன் ஆதா முஸ்லிமன் ஃபக்கத் ஆதானி, வமன் ஆதானி ஃபக்கத் ஆதல்லாஹ். யார் ஒரு முஸ்லிமுக்கு நோவினை செய்கிறானோ அவன் எனக்கு நோவினை செய்தவன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். யார் எனக்கு நோவினை செய்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு நோவினை செய்தவன் ஆவான். அப்படியானால் நம்முடைய உறுப்புகளாலேயோ, நம்முடைய நடைமுறையாலேயோ, நம்முடைய ஏதோ ஒரு வகையில் கூட பிறருக்கு எந்த தீங்கும் ஏற்படாத வண்ணம் எங்களை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் வாரது அமல் செய்கிறதுக்கு, இப்போ பள்ளிவாசலுக்கு நம்ம எதுக்கு போகிறோம், இபாதத் செய்ய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தடைய, பொருத்தத்தடைய, கண்ணியத்தடைய, அல்லாஹ்வுடைய சிறப்படைகிறதுக்கு, மஃபிரத்தடைய. ஆனால் அங்கே போய் மலக்களுக்கு தொல்லை கொடுத்து, மூமிங்களுக்கு தொல்லை கொடுத்து தன்னுடைய தொழுகையை நாசமாக்கிட்டு போகும் என்றிருந்தால் கிடையாது. அன்பு சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் ஃப்ளைட்டில் போகிறோம், வரோம், ஃப்ளைட்டுக்கு எப்படி ஏறுறோம், ஹேண்ட்பேக்கில் எல்லோரும் ஸ்ப்ரே வச்சுருப்பாங்க, ஏறும்போதும் அடிச்சுக்குவாங்க, இறங்கும் போதும் அடிச்சுக்குவாங்க. இப்போ பள்ளிக்கு வரும்போது நம்மளோட சேப்பில் அத்தர்பத்தில் இருக்குதா இல்லை? ஏன்னா அங்கே நாலு பொம்பளை வருவான், பார்ப்பான், கேட்பான், இவர் கொஞ்சம் பெருசாக நினைக்கணும், இதுதான் வேற என்ன. எனவே அப்போ எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம், சம்பந்தம் இல்லாத இடத்த டிப்டப்பாக இருக்கிறோம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனை முனாஜாத் பண்ண வரும்பொழுது எப்படின்னான போவோம். எனவே இவைகள் நாங்கள் படிக்கணும், தெரியணும், பள்ளி வாசலுக்கின்ற ஒரு ஒழுக்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளணும், அதன்படி நடக்கணும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.